பயிற்சி 8.3 பத்தாவது கொஸ்டின் பாருங்கள். ஏ வெக்டர் பி வெக்டர் ஆகியவை அலகு வெக்டர்கள் மற்றும் டீட்டா என்பது இவற்றை கிட்டப்பட்ட கோணம் அப்படின்னா சைன் டீட்டா பை டூ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மன்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். காஸ் டீட்டா பை டூ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மன்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். டேன் டீட்டா பை டூ ஈக்குவல் டு மன்லஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை மன்லஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இதை மூணு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? சரி, ஃபஸ்ட்டு ப்ரூஃபுக்கு வருவோம். ஏ வெக்டர் கமா பி வெக்டர் என்ன? ஓரலகு வெக்டரா? ஓரலகு வெக்டர்னா என்னது? அலகு வெக்டர்னாவே என்னது? அதனுடைய மட்டு மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ மாடுலஸ் ஏ வெக்டரோட மதிப்பு ஒன்று, மாடுலஸ் பி வெக்டரோட மதிப்பு ஒன்று. ஓகேவா? இதை தெரிஞ்சா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இங்கே இந்த சைடு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்களா? அப்போ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னா மாடுலஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டருக்கு ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் 2 ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டரா ஈக்குவல் டு. இது அப்படியே மறுபடியும் எழுதுங்க, மாடுலஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டருக்கு ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் காஸ் தீட்டாவா? சரி, இதெல்லாம் மட்டு மதிப்பு போடுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 × 1 × 1 2 தான், 2 காஸ் தீட்டா. 1 ப்ளஸ் 1 2 2 மைனஸ் 2 காஸ் தீட்டான்னு இருக்கும். 2 வெளியெடுத்தோம்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கும். 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மூணு 2 வரும். 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஓகேவா? இரண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம்னா இந்த பக்கம் ஸ்கொயர் போயிடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இதில் ஒரு 2 4 குரூப் எடுத்தால் 2 சைன் ஸ்கொயருக்கு சைனு. இப்போ டீட்டா பை 2 அப்படியே இருக்கும். இந்த 2 இந்த பக்கம் வந்ததுனா 1/2 வருமா? அப்போது சைன் டீட்டா பை 2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ரெடி. ரெண்டாவது ப்ரூஃப் வேணும்னா இதே தான், அப்படியே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாக எடுத்துரும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டருக்கு ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஏ டாட் பிக்கு மட்டும் ஃபார்முலா எழுதுனா போதும். மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் காஸ் தீட்டான்னு. அடுத்து இதனோட மதிப்பு ஒன்றுங்கிறனா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 2 × 1 × 1 2 காஸ் தீட்டா. இப்போ 2 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா, 2 காமன் எடுத்தால் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா இதே மாதிரியே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸில் வந்தனால காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ ரெண்டுக்கும் வர்க்கம் எடுத்தோம்னா இது ஸ்கொயர் போயிடும். இங்கே 2 காஸ் தீட்டா பை 2. அப்போ இந்த 2 இங்கே டிவைடு வந்துடும். அப்போ காஸ் தீட்டா பை 2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ தேர்டு ப்ரூஃப் வேணும்னா இது பாருங்க, இதில் காஸ்டி சைன் டீட்டா பை 2 இருக்குது, இதில் காஸ்ட் டீட்டா பை 2 இருக்குது. அப்போ ரெண்டையும் வகுத்தோம்னா நம்மளுக்கு டேன் டீட்டா பை 2 கிடைக்கும். அப்போது 1/2 ரெண்டையும் வகுக்கிறோம். சைன் டீட்டா பை 2 பை காஸ்ட் டீட்டா பை 2 சைன் டீட்டா பை 2 பை காஸ்ட் டீட்டா பை 2 இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் டீட்டா பை 2 பை காஸ்ட் டீட்டா பை 2 இதில் சைன் டீட்டா பை 2 இருக்குது, இதில் காஸ்ட் டீட்டா பை 2 ஈக்குவல் டு 1/2 இன்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 1/2 இன்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியா? சைன் பை காஸ்ட் அவ்வளோ டேனா? இப்போ டீட்டா பை 2 கோணம் வந்து இதாக இருக்கும். டீட்டா பை 2 ஈக்குவல் டு 1/2 கேன்சல். மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இப்போ இதில் நம்ம டைரெக்டாக தேர்டு பாயிண்ட் மட்டும் கேட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ப்ரூஃப் போட்டால் தான் நம்ம போட முடியும். ஓகே,